வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புவிசார் குறியீடு பெற்ற கம்பம் பன்னீர் திராட்சை. ஈரோடு காய்கறி மார்க்கெட்டில் இஞ்சி விலை உயர்வு. இன்றைய தங்கம் விலை. முல்லை ரூபாய் 640க்கு ஏலம். பசிபிக் பெருங்கடலில் இருந்து 2,00,000 கிலோகிராம் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றி சாதனை. சோயா மீல் ஏற்றுமதி அதிகரிப்பு. பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் பிள்ளையார்பட்டியில் ஏப்ரல் மாத இலவச பயிற்சி விவரம். செய்திகள் வாசிப்பது யுவனே சாத்தப்பன். கம்பம் பன்னீர் திராட்சை சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. தேனி மாவட்டம் அதிக திராட்சை விளையும் பகுதியாகும். இருப்பினும் பன்னீர் வகை முக்கியமான கம்பம் பள்ளத்தாக்குடன் தொடர்புடையது. இங்கு சாகுபடி பரப்பளவு 10 கிராமங்களில் சுமார் 2,000 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு காய்கறி மார்க்கெட்டில் இஞ்சி விலை உயர்ந்து 1 கிலோ ரூபாய் 140க்கு விற்பனையானது. தக்காளி வெங்காயம் போன்றவற்றின் வரத்து அதிகமாக இருப்பதால் கடந்த சில நாட்களாக விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லை. அதே சமயம் பீன்ஸ் இஞ்சி போன்றவற்றின் வரத்து குறைந்தது. இதனால் அதன் விலை அதிகரித்தது என்று வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 400 உயர்ந்து ரூபாய் 45,440க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் ரூபாய் 5,680க்கு விற்பனை. சத்தியமங்கலம் கரட்டூர் ரோட்டில் பூ மார்க்கெட் உள்ளது. இங்கு நாள்தோறும் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை பூக்கள் ஏலம் நடைபெறும். அதன்படி நேற்று நடந்த ஏலத்திற்கு சத்தியமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து விவசாயிகள் 1 டன் பூக்களை கொண்டு வந்திருந்தனர். இந்த ஏலத்தில் மல்லிகைப்பூ கிலோ ரூபாய் 577க்கும், முல்லை ரூபாய் 640க்கும், காக்கடா ரூபாய் 450க்கும், செண்டுமல்லி ரூபாய் 49க்கும், பட்டுப்பூ ரூபாய் 120க்கும், கனகாம்பரம் ரூபாய் 310க்கும், சம்பங்கி ரூபாய் 40க்கும், அரளி ரூபாய் 220க்கும், துளசி ரூபாய் 40க்கும், செவ்வந்தி ரூபாய் 200க்கும் ஏலம் போனது. வடக்கு பசிபிக் பெருங்கடலில் இருந்து 2,00,000 கிலோகிராம் பிளாஸ்டிக் குப்பைகளை த ஓசன் கிளீனப் மிஷன் மூலம் அகற்றப்பட்டுள்ளது. இதுவரை கடலில் இருந்து அகற்றப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளில் இது புதிய மைல்கல் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களது அன்றாட வாழ்வில் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் பிளாஸ்டிக்கில் பெரும்பகுதி நீர்நிலைகள் வழியாக கடலில்தான் போய் சேர்கிறது. அப்படி சேரும் பிளாஸ்டிக் கழிவுகள் கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்றன. கடல்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் கடல் வளத்தை பாதுகாத்து வருங்காலம் வளமாக இருக்க அரசு முதல் தனி மனிதன் வரை அனைவரும் முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்து வரும் சூழ்நிலையில் த ஓசன் கிளீனப் கடலில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றும் பணியில் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. 2022-23 ஆங்கில எண்ணெய் ஆண்டின் முதல் பாதியில் சோயா மீல் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட சோயா பொருட்களின் இந்தியாவின் ஏற்றுமதி 110% அதிகரித்துள்ளது. அண்டை நாடுகளான பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் வியட்நாம் ஆகியவற்றின் பெரிய கொள்முதல் காரணமாக இந்த ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் பிள்ளையார்பட்டியில் ஏப்ரல் மாத இலவச பயிற்சி விவரம். 18/4/2023 மாட்டு சாணத்திலிருந்து மதிப்பு கூட்டல் மற்றும் கலைப்பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி. 19/4/2023 பினாயில் சோப்பு, ஆயில் சோப்பு பவுடர் தயாரித்தல் பயிற்சி. 20/4/2023 இயற்கை முறையில் சிறுதானியங்கள் பயிரிடுதல் தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சி. 25/4/2023 ட்ரோன் மூலம் பூச்சிக்கொல்லி, பூச்சி விரட்டி, கெமிக்கல், இயற்கை தெளித்தல் செய்முறை விளக்க பயிற்சி. மேலும் விவசாயம் சார்ந்த தகவலை விரிவாக அறிந்திட கிருஷி ஜாகரன் வலைதளத்தை காணுங்கள். நன்றி.